ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வந்து சமையல்லாம் எதுவுமே கிடையாது. நான் கொஞ்சம் போன வாரம் போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் சமையல் பாத்திரம்லாம், அதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன். நம்ம சென்னையில் இருக்கிற விஆர் மால் போயிருந்தேன். அங்கே வந்து ஹோம் சென்டர் போயிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய திங்ஸ், எது எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரில, அப்படி இருக்குது. பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அதில் எனக்கு தேவையானதை மட்டும் தான் நான் எடுத்து வந்திருக்கிறேன், அவ்வளோத்தையும் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணலாம் முடியாது. நல்லா இருக்குது. ஆனால் போய் வந்து சும்மா ஒருத்தர விசிட் பண்ணிட்டு வரலாம். பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது. அப்படி பார்த்துட்டு சும்மா ஜாலியாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். ஆனால் திங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சாஸ் பேன் ஒன்று வாங்கினேன். சரியான வெயிட், ரொம்ப வெயிட்டு. இது எவ்வளோ ரேட்டுனா 1099. கிளாஸ் லிட் போட்டு கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து பாருங்க, இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வச்சுக்கிற மாதிரியான பாத்திரம் தான் இது. இந்த நட்டுலாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கலண்டு வராது, ஃபுல்லாக க்ளோஸ்டான நட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் எவர் சில்வர் தான், நல்லா வெயிட் நல்லா இருக்குது. மேலே வந்து மூடியும் வச்சுக்கிற மாதிரி கிளாஸ் லிட்டு தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாலு பேருக்கு வந்து சமையல் பண்ணுற மாதிரியான ஒரு பாத்திரம் இது, சூப்பராக இருக்கா? அடுத்தது அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸு. இதில் வந்து மூணு இருந்துச்சு, இது வந்து செகண்ட் சைஸ். இது இதோட குட்டியாக ஒன்று இருந்துச்சு, சின்ன பாத்திரமாக இருந்தது. இது செகண்டு, இது தேர்டு. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுலேயும் அதே மாதிரி தான், கிளாஸ் லிட்டு தான் பேன் பார்த்தீங்களா, நல்லா பெருசாக இருக்குதுல்ல. ஒரு கிலோ வரைக்கும் வச்சு செய்யலாம். இதில் சிக்கன்னாலும் எதுனாலும் சரி, நமக்கு ஒரு கிலோ வரைக்கும் போட்டு செய்யலாம். இதுவும் அதே மாதிரி தான், இண்டக்ஷன் ஸ்டவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சரியான வெயிட், நல்லா இருக்குது. கைப்பிடி வந்து ரப்பரில் கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து முடி நல்ல வெயிட், நல்லா இருக்குதுல்ல. அடுத்தது வந்து ரொம்ப 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 எனக்கு பிடிச்சது ஒன்று வாங்கியிருக்கிறேன். புத்தர் அழகாக இருக்கிறார்ல, நீலிங் புத்தா, முட்டியில் அழகாக தலையை வச்சு அழகாக படுத்த மாட்டிக்கு இருக்கிறாரு, ரொம்ப அழகாக இருக்குதுல. இது எவ்வளோ ரேட்னா 999. அழகாக இருக்கிறாரில்ல. இந்த புத்தா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கினேன். நான் ஆன்லைன்லேயே பார்த்தேன், ஆனால் அங்கே போய் பார்த்து வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி போய் பார்த்து வாங்கினேன். எனக்கு என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புத்தர் இது. அழகாக இருக்கிறார் பாருங்கள், எவ்வளோ அமைதியாக நல்லா இருக்கிறாரில்ல. இங்கே நிறைய இருக்குது, அங்கே இதே மாதிரியா நிறைய திங்ஸ் அங்கே இருக்குது. புத்தரே நிறைய புத்தர் இருக்கு. ஆமாம், நிறைய புத்தர் அங்கே இருக்கிறாங்க. விநாயகர், விநாயகர் இருக்கிறாங்க, கிருஷ்ணர் இருக்கிறாங்க, புத்தர் நிறைய புத்தர் இருக்கிறாரு. ஆனால் எனக்கு பிடிச்சது எனக்கு இந்த புத்தர் தான். அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது என்ன வாங்கினா, நம்ம கிச்சனுக்கு வாங்கினேன். இது டிஷ் செஞ்சுட்டு வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இது வாங்கினேன். நான் ஏற்கனவே ஒயிட் கலரில் ஒன்று வச்சுருக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பிளாக் கலரில் வேணும்னு தேடிட்டு இருந்து, அது ரொம்ப அழகான டிசைனில் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் இதை வாங்கியிருக்கிறேன். நம்ம பிளேட் ஒன்று வாங்கினேன். அப்புறம் வந்து மெஷரிங் கப்பு, இது வந்து நம்ம கிச்சனுக்காக வாங்கினது மெஷரிங் கப். இதெல்லாம் எல்லா லெவலையுமே இருக்குது. இது சூப்பர் 99 வாங்கினேன், 89 ருபீஸ் இது. அப்புறம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு பொருள் வாங்கினேன். எங்கள் காருக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஒன்று வாங்கினேன். எங்கேயா வெளியே போகிற நேரத்தில், ட்ராவல் பண்ணுற நேரத்தில் தேவைப்படும்ல, அதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஒன்று வாங்கினேன். இதில் வந்து எல்லா திங்ஸும் நம்ம மருந்து, முக்கியமான திங்ஸ் எல்லாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். என்னென்ன திங்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது, ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக ஓப்பன், மேலே ஒரு ட்ரே இருக்குது. இது நம்ம வீட்லேயும் அவசியமாக இது இருக்கணும், அதே மாதிரி நம்ம கார்லேயும் இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வந்து முக்கியமாக தேவை. அப்புறம் வந்து டிஷ்யூ ஹோல்டர் ஒன்று வாங்கினேன். இது உட்டனில் தான் இருக்குது, எதுவும் இதே மாதிரி தான், ரொம்ப நாளாக பார்த்து பார்த்து வாங்கினது இது. இது ரேட் எவ்வளோங்கிறது தெரியலை, என் பையன் வந்து ஏற்கனவே கிழிச்சு வச்சுட்டான், ஓப்பன் பண்ணி பார்த்துட்டான், அதனால் ரேட் எவ்வளோங்கிறது தெரியலை. அப்புறம் இந்த கரண்டி ஒன்று வாங்கினேன், நல்ல வெயிட், ரொம்ப நல்லா இருக்குது, 99 ருபீஸ். இதுவும் அங்கே தான் வாங்கினேன், ஹோம் சென்டரில் தான் வாங்கினேன். இவ்வளோ தான் வந்து ஹோம் சென்டரில் வாங்கின திங்ஸ். அடுத்தது வந்து வேறு பார்க்கலாம். அடுத்தது ஒரு குக்கர் ஒன்று வாங்கினேன், இது வந்து பிக் பஸாரில் வாங்கினேன், ஃபீனிக்ஸ் மாலில் வாங்கினது இது. இது எத்தனை லிட்டர்னா 3 லிட்டர். இது பிரஸ்டீஜ் கம்பெனி, இது இது 3 லிட்டர் குக்கர், இது 10 இயர்ஸ் வாரண்டி. இது வந்து இண்டக்ஷனில் வைக்கிற மாதிரியான குக்கர் தான் இது. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நீங்கள் வந்து அலுமினியத்தில் வச்சுருக்கீங்க மாற்றுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, அதுக்காக போய் எவர் சில்வரில் பார்த்து வாங்கிட்டு வந்தேன்.
அதுக்காகவே சமைக்காமே வச்சுருந்த குக்கரில் எல்லோரும் வந்து அதை எடுக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருந்தீங்க, மாற்றுங்க மாற்றுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. அதனால் வந்து மாற்றிட்டு வந்தாச்சு. இது நல்ல வெயிட்டு, ப்ரெஸ்டீஜில் தான் வாங்கியிருக்கிறேன். இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே வச்சுக்கலாம். இது எவ்வளோ விலைனா 2390, 2390 இந்த குக்கர். ஓகேங்களா, அடுத்தது பார்க்கலாம். அடுத்த வந்து ஒரு பெரிய குக்கர் ஒன்று வாங்கினேன், 5 லிட்டர் குக்கர். இது 5 இயர் வாரண்டி. ரேட் எவ்வளோ? 3800. இது வந்து ரேட் வந்து 3800. இதுவும் பாருங்க, நல்லா கர்வ் டிசைனில் தான் இருக்குது உள்ளார. நல்ல வெயிட், சரியான வெயிட்டாக இருக்கு. மூடி நல்ல வெயிட், மூடி பாருங்க. எப்பயும் இருக்கிற மாதிரி இல்லாமல் இப்படி வச்சு இப்படி மூடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இது வச்சு இப்படி மூடிக்கலாம். விசில் மேலே வைக்கிற மாதிரி, விசில் வந்து வைக்கிறதுக்கு வந்து, வெயிட் வைக்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் லிட் வேறு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, இதையும் வச்சு செஞ்சுக்கலாம். நம்ம புலாவெலாம் வைக்கும் போது வெயிட்லாம் எதுவும் வைக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி வச்சு மூடியும் வச்சுக்கலாம். சீர சம்பளம்லாம் செய்யும் போது சில சமயம் நம்ம வந்து வெயிட் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது, அப்போ வந்து இந்த மாதிரி கூட மூடி வச்சு வேக வைக்கலாம். இதே மூடியே நல்ல வெயிட்டாக இருக்குது. இதே எப்படி 1 கிலோவுக்கு இருக்கும் போலக்கில்ல. சாதம்லாம் வைப்போம்ல, அப்போ கீழே வந்து வைக்கிறதுக்கு பிளேட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. விசில் வைக்கிறது தோற்குது, நல்லா இருக்குதா? இப்படி வச்சு சாதம் வைக்கும் போது இந்த பிளேட்டை உள்ளே வச்சு நம்ம வந்து மேலே பாத்திரத்தை வச்சுக்கலாம், அரிசி பாத்திரத்தை வச்சுக்கலாம். நல்லா இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வாங்கியிருக்கிறேன். அலுமினியம் குக்கரெல்லாம் நான் வந்து எடுத்து நான் கொடுத்துட்டேன். நான் இப்போ வந்து ஃபுல்லாக நான் இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்காக தான், உங்களுக்காக தான் எல்லாம். நிறைய பேர் வந்து நிறைய பேர் அக்கறைப்பட்டு அதில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. அதனால தான் நான் போய் நான் மாற்றிருக்கிறேன். அதுக்காக தான் ரொம்ப நாளாக வந்து நான் குக்கர், அலுமினியம் குக்கர் நான் எடுக்கவே இல்லை. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து அதை பற்றி நான் குக்கரில் வச்சு செய்கிற சமையலே நான் அதுவும் போடவே இல்லை. நான் கொஞ்ச நாளாக பழைய வீடியோவில் தான், ஆமாம் பழைய வீடியோவில் தான் இருக்கும். புது வீடியோவில் எதுவுமே நான் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா நான் செஞ்சேன்னா வந்து சில சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க, ரொம்ப வந்து என் மேலே பாசமாக இருக்கவங்களாம் வந்து சொல்லுவாங்க, இன்னும் நீங்கள் மாற்றவே இல்லையே என்ன நீங்கள் அப்படின்னு சத்தம் போடுவீங்க. அதனால் அதெல்லாம் நான் எடுக்கவே இல்லை. அதனால தான் வச்சு அந்த சமையலே நான் போடாமல் இருந்தேன். இப்போ இந்த கிளாஸ் லிட்டும் வச்சு நம்ம சமைச்சிக்கலாம். அவ்வளோதான், அவ்வளோதான பாவா? வேறு என்ன வாங்கணும்? அவ்வளோதான் என்னோடய கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்களா? அவ்வளோதான் என்னோடய கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குதா? இந்த குக்கர்லாம் வச்சு நான் இனிமேல் உங்களுக்கு சமையல் பண்ணி நான் காட்டுறேன். புது புது ரெசிபிஸ் பார்க்கலாம் நம்ம கிச்சனில். இது வந்து நான் புதுசாக நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். நான் வந்து ஷாப்பிங் போனதெல்லாம் வச்சு உங்களுக்கு காட்டி, எல்லாம் நிறைய பேர் சொன்னீங்க அதெல்லாம் காட்டுங்கன்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்ததுனால தான் நான் வந்து இப்போ இதெல்லாம் வச்சு நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இது நான் வாங்கிட்டு வந்து 1 வாரம் ஆச்சு நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக. நான் வீட்டில் யாராவது ஒருத்தர் ஹெல்ப்புக்கு வாங்க அப்போ தான் எடுக்க முடியும்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தேன், யாரும் வரவே இல்லை. இன்றைக்கி தான் வந்து சாட்டர்டே ஹஸ்பண்ட் இருந்தாங்க, அவங்களை உட்கார வச்சு நான் எல்லாத்தையும் நான் எடுத்துருக்குறேன். நான் 1 வாரமாக நான் பாக்ஸ் போட்டு பிரிக்கவே இல்லை, அப்படியே வச்சுருந்தேன். உங்கள் முன்னாடி தான் பிரிக்கணுங்கிறக்காக எதையுமே நான் பிரிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு நான் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.